என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு லாரிய பார்த்ததே இல்ல. ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பா. என்னம்மா என்னம்மா என்னப்பா என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? நீங்க யாருன்னு சொல்லுங்க. இந்த பாருங்க, நான் வந்து டீச்சர், முதியோர் கல்வி எடுக்க வந்திருக்க டீச்சர். ஓகே, பக்கத்துல உட்காந்துக்கார் கிளீனரா. நான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்மா. நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணலனா உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன டிஸ்மிஸ் பண்ணுவ? நான் உன்னை லிப் கிஸ் பண்ணிடுவேன். பேராத மாரியாட்டலாம் பேசினா கும்மிடுவேன். கும்மி டீச்சர், என்ன என்ன யூஸ் பண்றீங்க? நல்ல கருகருன்னு வளர்ந்துருக்கு முகத்துலாம். ஒரு நகைச்சுவோம். யார் அப்படி சிரிக்கிறது? நான் தான். நீயே சொல்லி நீயே சிரிக்கிறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. பேர் என்ன டீச்சர்? பேர் என்ன? சொப்பன சுந்தரி டீச்சர்ப்பா. சொப்பன சுந்தரி டீச்சர். சொப்பன சுந்தரி. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, அமைதியா இருமா. சரிப்பா. காலு காஞ்சிபுரத்துக்கு போனா தலை தஞ்சாவூருக்கு போகுது. யாரு நீ? யாரு பாணி? டீச்சர், நான் சார் இல்ல, சப்பாணி. தயவு செய்து சப்பாணி தள்ளி நின்று பேசு. ஆமா, இங்க என்ன விஷயமா வந்தீங்க? அதாவது மயில் என்ன படிக்கிறதுல கலாச்சிச்சு, அதான் படிப்பு கட்டிட்டு போனான்னு வந்தேன். அப்படியா வந்தேன்? அதாவது இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகா தான் இருக்கான். ஏம்மா என்னம்மா இப்படி சிரிச்சினா? நிகழ்ச்சி நடத்துறதா என்னம்மா? ஆக ஆக இருப்பா. டீச்சர் மறந்துடுறாங்களா அடுத்த டைலாக்? இந்த சப்பானி அடப்படுத்த கால்வா மாதிரி அழகா தான் இருக்கான், ஆனா அந்த மயில் தான் ஏதோ அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கான். இத பாருமா சப்பாணி. சொல்லு டீச்சர், நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன்ப்பா. தேங்க் யூ டீச்சர். என்ன உங்களுக்கு? நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க டீச்சர் சட குஞ்சம். என்னம்மா சட குஞ்சம்? அடைய மட்டும் கொடு. ஓகே, அடுத்த ஸ்டூடெண்ட் வாங்கப்பா. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம். அதான் வரலல, விடுங்கண்ண. என்னப்பா சொன்ன? அதான் வரலல, விடுங்க. இந்த மாதிரி விஜய் டிவி யோசிச்சாங்கன்னா உன் நிலைமை என்ன? நீங்க வேணா பாருங்க, வர டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல நான் தான் அடுத்து பெஸ்ட் ஆங்கர் வாங்குவேன். வாங்கிங்க டாக்டர். ஆமா, இது வந்து நீ நான் இந்த வாய் வந்து சனிக்கிழமை எனக்கு என்ன தேச்சு வரணும்? ஏன் வரல? காலையில நாட்டா அமைதி எரு மாடுக்கு என்ன தேச்சு விட்டான். அதனால என்னடா எனக்கு தேச்சு விடுறா? ஒரு நாளைக்கு ஒரு எரும வளர்ந்தா என்ன தேப்பா? இது எப்படி இருக்க? நல்லா இல்ல. ஆமா, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஆமா, மறந்துட்டியா? இல்லையே, இதுக்கு வாங்க. நான் மறந்துட்டேன், அதான் கேட்டேன். என்னப்பா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர? பாட்டியாரு சும்மா டக்கரா இருக்கு. டீச்சர் உங்களை போயிட்டு டக்கரா இருக்குங்கிறான். அவங்க எல்லாம் பேசாதீங்க. ஃபிகர் சும்மா சூப்பரா இருக்குடா. பாருங்க டீச்சர், உங்க போயிட்டு ஃபிகர் ஃபிகர்லாம் சொல்றான். நீங்க தானே முதல்ல என்ன ஃபிகர்னு சொன்னீங்க? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்க போய் நீங்க வேணா என் மேல கையை போட்டுக்கோங்க.
ஐயோ டீச்சர் இதெல்லாம் தப்பு டீச்சர் நீங்க போங்க கும்மிடுவாங்க கும்மி அடுத்த ஸ்டூடண்ட் பாப்பா நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி பாட்டு போட்டா அதால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அங்க நின்னு என்னைய பாத்துக்கிட்டு இருக்க பாட்டு போடாமலே இருந்திருக்கலாம்ல என்ன கண்ண அப்படி கேட்டு போட்டா யார் நீங்க சட்டை போடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க நான் தான் இந்த 18 பட்டிக்கு நாட்டாம நாயினா முட்டை போடக்கூடாது நாட்டாமனா சட்டை போடக்கூடாது தெரியாதா உனக்கு நாட்டாம உங்க நகைச்சுவை திறமைய காட்டாம போய் உட்காருங்க நான் இப்படி சொல்லிவிட்டேன் போய் உட்காந்துறேன் சட்டை போடுறது முட்டை போடுறதுலாம் இங்க தெரியாது ஸ்கூலுக்கு வந்தா சட்டை போடணும் அதுதான் சட்டம் என்ன இப்படி சொல்ற நான் என்ற கண்ணானதுக்கா சட்டை போடலாம் பாத்துக்கியா என்ன அப்படி சொல்றியா வேணா இப்படி சொல்லவா போய் உட்காரு நாட்டாம கல்யாணத்துக்கு சட்டை மட்டும் தான் போடலையா இல்ல நிறுத்தா இது எப்படி இருக்கு சூப்பர் திரும்பும்மா ஏன் பாட்டு விரும்பும்மா பாட்டுக்கு எஸ் பாட்டு பாடுறவாட்ட படியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா நடக்குது என்ன பண்ண வந்திருக்கீங்க என்ன நடக்குதுங்க இங்க வந்து முதியோர் கல்வி நடக்குதுங்க ஐயா அதுக்கு நீங்க படிக்க வந்திருக்கீங்க அடி கழுத யாரை பார்த்து கேளவேன்ற இப்போ வேட்டிய மடிச்சு கட்டினாலும் கேவலமா இருங்க இறங்குங்க நாலு பேர் பாப்பாங்க எனக்கு இருக்கு பையில நான் அவ்வளவு இளமையானவன் சொல்ல வந்தேன் நீங்க இளமையா இருக்கீங்களா அப்படின்னா அந்த இளங்கச்சி கல்ல தூக்குங்க பாப்போம் இளங்கச்சி கல்லா இளவட்ட கல்லுங்க ஐயா சின்சான் சிவாஜி அது தூக்க சொல்றது சர்க்கார் நட்டு வச்ச மயில் கல்ல ஓ விஜய் தம்பி நட்ட கல்ல அடி போட்ட கல்ல என்ன ஏமாத்தி விட்டு என்ற சப்பானி ஓடி பிடிச்சு விளாடுறாங்க அடுத்த ஸ்டூடெண்ட் வர சொல்லலாமா